இந்த வீடியோஸ் கடைசியில் மறுபடியும் இந்த வீடியோஸ் ப்ளே ஆகும். ஓகே நண்பா, இது நம்ம திருப்பூர், உங்கள் கணேஷ் ஆடியோஸ். வாங்க, இந்த ஆம்பை பற்றி ஒரு சின்னதாக ஒரு ரிவ்யூ. ரிவ்யூக்கு அப்புறம் இந்த வீடியோஸ் மறுபடியும் கண்டினியூ ஆகும் நண்பா. ஓகே வாங்க போகலாம். இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது ஒரு டிராவலர் வேனுக்கு பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஆறு ஸ்பீக்கர், ஒரு சப்வூஃபர், 6.1 சேனலாக பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டீடியோ தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். இது வந்து ரெண்டு யூஎஸ்பியாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ போர்டு, ஒரு ஆடியோ போர்டு. ஆடியோ போர்டு நம்ம வெளியே வச்சுருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு யூஎஸ்பியில் இருக்கும். ஒரு யூஎஸ்பி MP3க்காகவும், இன்னொரு யூஎஸ்பி வந்துட்டு வீடியோக்காகவும். இந்த பட்டன் ஆன் ஆஃப் சப்வூஃபருக்காக வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி வீடியோஸ்க்கு ஆடியோஸ்க்கு தனித்தனியாக நம்ம ஆஃப் ஆன் பண்ணிக்கிற மாதிரி. பார்த்தீங்கன்னா ரைட் சைடு தள்ளிட்டிங்கன்னா வீடியோ போர்டு ஆன் ஆகிக்கும், நம்ம உள்ளே வச்சுருக்க வீடியோ போர்டு. லெஃப்ட் சைடு தள்ளிட்டிங்கன்னா MP3 ஆன் ஆகிக்கும். ஏன்னா கேபினில் மாட்ட முடியாதனால நம்ம உள்ளே ஃபிட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒயர் என்னால் முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் நீட்டாக பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்பீக்கர் ஜாக்கெட் பார்க்கலாம். ஸ்பீக்கர் ஜாக்கெட் பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட்டுக்கு மட்டும் தனியாக ஒரு ஒயர் எடுத்து விட்ருக்கேன். அது வேணும்னா அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது நானே பண்ணி கொடுத்த எஸ்டா. இது வந்துட்டு லெஃப்ட் ஸ்பீக்கர்னால் எழுதி வச்சுருக்கேன், எல்லாம் தனித்தனியாக அவங்க புரியுற மாதிரி. இது மூணு ஸ்பீக்கர், இதில் ஒரு ரெண்டு ஸ்பீக்கர், ஒரு சப்வூஃபர் ஒன்று வரும். அதில் ஒரு நேம் எழுதியே வச்சுருக்கிறேன். இது எழுதி வைக்கும்போது உங்களுக்கு ஒயர் கலெக்ஷன் கொடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றக்காக நான் எழுதி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ரைட்டுக்கு உண்டான ரெண்டு ஸ்பீக்கர். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்டீரியல் காட்டுறேன். எப்போ போல் நம்ம சாம் கார்னில் தான் யூஸ் பண்ணுறோம் வீடியோஸ் போர்டு. நம்ம அதே தான் போட்டிருக்கோம். இப்போ திருப்பி போட்டிருக்கேன், ஏன்னா டஸ்ட் ஃபார்ம் ஆகணும், அதுக்காக நான் மாட்டியிருக்கேன் திருப்பி. இது KMS 2-in-1 பேஸ் டேபிள் ப்ளஸ் சப்வூஃபர் அதுலேயே வந்துடும். இது 12-32 கன்வெர்ட்டர் HD-ல போட்டிருக்கோம். 7377 பார்த்தீங்கன்னா மூணு போர்டு போட்டிருக்கோம், ஆறு சேனலுக்கு வந்துடும். சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா 250 IRF-ல போட்டிருக்கோம். KMS-ஓடது KMS எப்போவுமே வந்து வண்டிகளுக்குன்னா நான் KMS தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். JBL யூஸ் பண்ணுற சொல்லியிருக்காங்க கஸ்டமர், அதுக்காக நம்ம 4 feet-ல போட்டிருக்கோம். இது JBL-க்கு பார்த்திங்கன்னா செமையாக இருக்கும். ஏன்னா நம்ம அதிகமாக 12 inch கேட்டாங்க அப்படின்னா நம்ம இதை நம்ம போட்டு கொடுக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேக் சைடில் பார்க்கலாம். இப்போ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஆடியோ இன், ஒரு வீடியோ அவுட்டு. இது ஃபேன் பார்த்திங்கன்னா ஏர் அவுட்டுக்காக நம்ம உள்ளே வச்சுருக்கோம். இது ப்ளஸ் மைனஸ் பேட்ரிக்கு பவர் சப்ளைக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வண்டியில் மாட்டுற மாதிரி வீடியோஸ் நம்ம எடுக்கலை, இது ஃபஸ்ட் டைம் எடுத்துருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வண்டியில் ஃபிட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி ஒரு வீடியோஸ் எடுத்து வண்டியோடு சேர்த்து போடலான்ட்ருக்கேன், அப்படி தான் எடுத்துருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துட்டு இந்த வீடியோஸ் எப்படி இருந்ததுன்னு உங்களோட கமாண்டை வந்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Oh, my God.